வெல்கம் டு டிக்டாக்ஸமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சுண்டலை நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு கப் சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வாஷ் பண்ண சுண்டலை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். இது நைட்டு ஃபுல்லாக ஊறினதுனால மூணு விசில் வரைக்கும் போதும், சுண்டல் நல்லா வெந்துடும். இந்த கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் சீரகம், 7-8 பூண்டு, காரத்துக்கு 2 காஞ்சி மிளகாய், இதை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு, சுண்டல் வெந்துருச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா சுடுதண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 டீஸ்பூன், வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், தக்காளி சின்னதாக 1 ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதையும் இந்த சுண்டலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த சுண்டல் ஊற வச்சுருந்தப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா வந்து அந்த சுண்டலோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியெலாம் சுண்ணதுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் டீயோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.